ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு ஜாய் ஆஃப் லேர்னிங் இங்கிலீஷ் இந்த வீடியோல நாம கிளாஸ் டென் இங்கிலிஷ் ஆப்டர் பை அரூப் குமார் தத்தா இதில் இருக்க மற்ற பார்ட்ஸோட வீடியோஸோட லிங்க் நான் டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்திருக்கேன் அங்கிருந்து போய் பாருங்க டீ ஃப்ரம் அஸ்ஸாம் பிராஞ்சோல் அ யங்ஸ்டர் ஃப்ரம் அஸ்ஸாம் இஸ் ராஜ்வீர்ஸ் கிளாஸ்மேட் அட் ஸ்கூல் இன் டெல்லி இங்கே ரெண்டு பாய்ஸோட பேர் கொடுத்துருக்காங்க பிராஞ்சோல் ராஜ்வீர் இவங்க ரெண்டு பேரும் டெல்லியில் இருக்க ஒரு ஸ்கூலில் கிளாஸ்மேட்ஸ் பிராஞ்சோல் அஸ்ஸாமை சேர்ந்தவன் பிராஞ்சோல்ஸ் ஃபாதர் இஸ் த மேனேஜர் ஆஃப் அ டீ கார்டன் இன் அப்பர் அசாம் அசாமை அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பர்பஸ்க்காக லோவர் அசாம் அப்பர் அசாம் இந்த மாதிரிலாம் பிரித்து வச்சுருக்காங்க அங்கே அப்பர் அஸ்ஸாமில் பிராஞ்சோலோட அப்பா ஒரு டீ கார்டனில் மேனேஜராக இருக்கார் ராஜ்வீரை பிராஞ்சோல் அவனோட வீட்டுக்கு சம்மர் வெக்கேஷனுக்கு வர சொல்லி இன்வைட் பண்ணுறான் சாய் கரம் கரம் சாய் டீ சூடான டீ வெண்டர் கால்ட் அவுட் என ஹை பிச்ச்டு வாய்ஸ் ஹீ கேம் அப் டு தேர் விண்டோ அண்ட் ஆஸ்ட் சாய் சாஹேப் இப்போது ராஜ்வீர் பிராஞ்சோலோட இன்விடேஷனை அக்செப்ட் பண்ணிட்டான் ரெண்டு பேரும் அஸ்ஸாமுக்கு ஒரு ட்ரெயினில் போயிட்டுருக்காங்க அப்படி போயிட்டுருக்கும் போது ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் ஒருத்தர் சூடான டீ வேணுமான்னு கூவி கூவி இருக்காரு அவர் அவங்க ரெண்டு பேரும் உட்காந்துட்டுருக்க கம்பார்ட்மெண்ட்டோட விண்டோ பக்கத்தில் வந்து சாய் வேணுமா சார் டீ வேணுமா சார் அப்படின்னு கேட்குறாரு கிவ் அஸ் டூ கப்ஸ் பிராஞ்சோல் செட் பிராஞ்சோலும் எங்களுக்கு ரெண்டு கப் டீ கூட அப்படின்னு சொல்கிறான் சிப்ட் தி ஸ்டீமிங் ஹாட் லிக்விட் அந்த டீ எப்படி இருக்குன்னா நல்லா கொதிக்க கொதிக்க ஆவி பறக்க இருக்குது அதை ரெண்டு பேரும் கொஞ்சம் கொஞ்சமாக குடிக்கிறாங்க ஆல்மோஸ்ட் எவ்ரி ஒன் இன் தேர் கம்பார்ட்மெண்ட் வாஸ் ட்ரிங்கிங் டீ டூ அவங்க உட்காந்துருந்த அந்த கம்பார்ட்மெண்ட்டில் இருந்த எல்லாருமே டீ குடிச்சுட்டு இருந்தாங்க டு யூ நோ தட் ஓவர் எயிட்டி க்ரோர் கப்ஸ் ஆஃப் டீ ஆர் ட்ரங்க் எவ்ரி டே த்ரூ அவுட் த வேர்ல்ட் ராஜ்வீர் செட் அப்போது ராஜ்வீர் பிராஞ்சோல்கிட்ட கேட்குறான் உனக்கு தெரியுமா உலகத்தில் ஒவ்வொரு நாளும் எண்பது கோடி கப்ஸ் ஆஃப் டீ தினமும் குடிக்கிறாங்க அப்படிங்கிறான் ஃபியூ எக்ஸ்க்ளைம்ட் பிராஞ்சோல் டீ இஸ் வெரி பாப்புலர் அதை கேட்டு பிராஞ்சோல் ரொம்ப ஆச்சரியப்படுறான் ஆமா டீ ரொம்ப பாப்புலர் அப்படின்னு சொல்றான் தி ட்ரெயின் புல்ட் அவுட் ஆஃப் த ஸ்டேஷன் அந்த இருந்து ட்ரெயின் கிளம்பிடுது பிராஞ்சோல் பெரீட் ஹிஸ் நோஸ் இன் ஹிஸ் டிடெக்டிவ் புக் அகைன் அவன் மொதல் படிச்சுட்டு இருந்தா அந்த டிடெக்டிவ் புக்கை திரும்ப படிக்க ஆரம்பிச்சிட்றான் பெரீட் ஹிஸ் நோஸ் அப்படின்னா ஃபுல் கான்சன்ட்ரேஷனும் இப்போ அவனுக்கு அந்த புக்கில் தான் இருக்கு ராஜ்வீர் டூ வாஸ் அண்ட் ஆர்ட் அண்ட் ஃபேன் ஆஃப் டிடெக்டிவ் ஸ்டோரிஸ் ராஜ்வீர் கூட டிடெக்டிவ் ஸ்டோரிஸோட தீவிர ஃபேன் பட் அட் திஸ் மோமெண்ட் ஹீ வாஸ் கீன ஆன் லுக்கிங் அட் த பியூட்டிஃபுல் சீனரி ஆனால் அவனுக்கு புக் படிக்கிறத விட இப்போ அந்த ஜன்னலுக்கு வெளியில் தெரிகிற அந்த அழகான சீனரியை பார்க்கறது தான் பிடிச்சிருக்கு இட் வாஸ் கிரீன் கிரீன் எவ்ரிவேர் எங்கே பார்த்தாலும் ஒரே பச்சை பசேல்னு பசுமையாக இருக்குது ராஜ்வீர் ஹேட் நெவர் சீன் சோ மச் க்ரீனரி பிஃபோர் இவ்வளோ ஒரு பச்சை பசுமையை அவன் இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது தென் த சாஃப்ட் கிரீன் பேடி ஃபீல்ஸ் கேவ் வே டு டீ புஷஸ் அதுவும் சாஃப்ட் கிரீன் கலரில் இருக்க நெல் வயல்களை பார்த்துட்டே போயிட்டுருக்கான் கொஞ்சம் தூரம் போக போக நிறைய டீ புஷஸ் ரெண்டு சைடும் தெரியுது இட் வாஸ் அ மேக்னிஃபிசன்ட் வியூ அது ஒரு ரொம்ப அழகான அற்புதமான ஒரு வியூவாக இருந்தது அகேன்ஸ்ட் த பேக் ட்ராப் ஆஃப் டென்ஸ்லி வுடட் ஹில்ஸ் அஸ்ஸாம்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹிமாலயாஸ் பக்கத்தில் இருக்கும் ஹில்லி ஏரியாவாக இருக்கும் ஹிமாலயாஸில் டென்ஸ் எவர் கிரீன் ஃபாரஸ்ட் நிறைய இருக்கும் அந்த பேக் ட்ராப்பில் என்ன தெரியுது அப்படின்னா அ சி ஆஃப் டீ புஷஸ் ஸ்ட்ரெச்ச்ட் அஸ் ஃபார்ஸ் த ஐ குட் சி அந்த டீ புஷஸ்லாம் ஒரு பெரிய கடல் மாதிரி கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் தெரியுதான் ட்வார்பிங் த டைனி டீ பிளான்ஸ் வர் டால் ஸ்டோரி ஷேட் ட்ரீஸ் அண்ட் அமெட்ஸ் த ஆர்டர்லி ரோஸ் ஆஃப் புஷஸ் பிஸிலி மூவ்ட் டால் லைக் ஃபிகர்ஸ் அந்த சின்ன சின்ன டீ பிளான்ஸ்க்கு நடுவில் ரொம்ப டாலான ஸ்ட்ராங்கான ஷேட் ட்ரீஸ் இருக்குது அந்த டீ பிளான்ஸ்க்குலாம் ஷேடு கிடைக்கிறதுக்காக நிழல் கிடைக்கிறதுக்காக இந்த பெரிய பெரிய மரங்கள் எல்லாம் நடுவில் நடுவில் நட்டு வச்சுருக்காங்க அந்த பெரிய மரத்துக்கு பக்கத்தில் இந்த குட்டி டீ பிளான்ட்டை பார்க்கும்போது ஒரு ட்வார்ஃப் மாதிரி இருக்குது அதாவது ஒரு குள்ளன் மாதிரி இருக்குது அண்ட் அமிட்ஸ் த ஆர்டர்லி ரோஸ் ஆஃப் புஷ்ஷஸ் பிஸிலி மூவ்ட் டால் லைக் ஃபிகர்ஸ் டீ பிளான்டேஷன் பார்த்தீங்கன்னா டீ பிளான்ஸ் எல்லாம் நல்லா ஆர்டராக ரோ ரோவாக வளர்த்து வச்சுருப்பாங்க அதுக்கு நடுவில்லாம் டால் லைக் ஃபிகர்ஸ் அங்கே டீ பிளக்கர்ஸ் எல்லாம் இருப்பாங்கல்ல அவங்க மூவ் பண்ணுறது தூரத்துலேருந்து இவங்களுக்கு ட்ரெயினில் பார்க்குறதுக்கு ஏதோ டால்ஸ் எல்லாம் மூவ் பண்ணிகிட்டு இருக்க மாதிரி இருக்குது இந்த டிஸ்டன்ஸ் வாஸ் அண்ட் அக்லி பில்டிங் வித் ஸ்மோக் பிலோவிங் அவுட் ஆஃப் டால் சிம்னிஸ் அந்த டீ கார்டன்லாம் இருக்கிற இடத்துல தூரத்தில் ஒரு அசிங்கமான பில்டிங் தெரியுது அந்த பில்டிங் மேலே நிறைய சிம்னிஸ் இருக்குது அதாவது புகை போக்கி அது வழியாக நிறைய புகை வந்துட்டே இருக்குது பிலோயிங் அப்படின்னா அல அலையாக புகை வந்துட்டுருக்கு ஹே அ டீ கார்டன் ராஜ்வீர் கிரைடு எக்ஸைட்டட்லி டீ கார்டனை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தா ராஜ்வீர் ரொம்ப எக்ஸைட் ஆகி அங்கே பாரு டீ கார்டன் அப்படின்னு சொல்கிறான் ப்ராஜோல் ஹூ ஹேட் பின் பார்ன் அண்ட் ப்ராட் அப் ஆன் அ பிளான்டேஷன் டென்ட் ஷேர் ராஜ்விஸ் எக்ஸைட்மெண்ட் ஆனால் ப்ராஞ்சோல் பிறந்தது வளர்ந்தது எல்லாமே இந்த மாதிரி ஒரு டீ எஸ்டேட்டில் தான் ஒரு பிளான்டேஷனில் தான் அதனால் அவன் ராஜ்வீரளவுக்கு எக்ஸைட் ஆகலை ஓ திஸ் இஸ் அ டீ கண்ட்ரி நவ் ஹி செட் அசாம் ஹாஸ் த லார்ஜஸ்ட் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் பிளான்டேஷன்ஸ் இன் த வேர்ல்ட் இதெல்லாம் டீ எஸ்டேட் கிடையாது இது டீ கண்ட்ரின்னு சொல்ற அளவுக்கு அசாம் ஃபுல்லா இந்த மாதிரி நிறைய பிளான்டேஷன்ஸ் இருக்கு கான்சன்ட்ரேஷன் அப்படின்னா நெருக்க நெருக்கமா இருக்குது அடர்ந்து இருக்குது அதுல பார்த்தோம்னா வேர்ல்டுலேயே அஸ்ஸாமில் தான் லார்ஜஸ்ட் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் பிளான்டேஷன் இருக்கு யூ வில் சி இனஃப் கார்டன்ஸ் டு லாஸ்ட் யுவர் லைஃப் டைம் உன் வாழ்க்கை ஃபுல்லா ஞாபகம் வச்சுக்கிற அளவுக்கு அவ்வளோ டீ கார்டனை நீ பார்க்க போற ஐ ஹவ் பின் ரீடிங் ஐ குட் அபவுட் டீ ராஜ்வீர் சைட் நோ ஒன் ரியலி நோஸ் ஹூ டிஸ்கவர் டீ பட் தெர் ஆர் மெனி லெஜெண்ட்ஸ் நான் இப்போ டீயை பற்றி என்னால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ படிச்சுட்ருக்கேன் யாருக்குமே மொதல் யார் டீயை கண்டுபிடிச்சா அப்படிங்கிறது தெரியாது இதை பற்றி நிறைய கதைகள் இருக்குது அது கேட்ட பிராஞ்சோல் வாட் லெஜெண்ட்ஸ் அப்படின்னு கேட்குறான் லெஜெண்ட்ஸ் அப்படின்னா அந்த கால கதை புராண கதைகள் சில பேர் இப்படிதான் எங்கேயாவது போகிறதுக்கு முன்னாடி அந்த இடத்த பற்றி நல்லா தெரிஞ்சு வச்சுட்டு அப்புறமா போவாங்க ராஜ்வீர் கூட அந்த மாதிரி போகிறதுக்கு முன்னாடியே டீ பற்றிலாம் நிறைய படிக்கிறான் வெல் தெர் இஸ் த ஒன் அபவுட் த சைனீஸ் எம்பரர் ஹூ ஆல்வேஸ் பாயில்டு வாட்டர் பிஃபோர் ட்ரிங்கிங் இட் அதில் ஒரு கதை ஒரு சைனீஸ் எம்பரரோடது அவர் எப்போவுமே தண்ணி குடிக்கிறதுக்கு முன்னாடி அதை நல்லா கொதிக்க வச்சு தான் குடிப்பார் ஒன் டே அ ஃப் லீவ்ஸ் ஆஃப் த ட்விக்ஸ் பர்னிங் அண்டர் த பாட் ஃபெல் இன் டு த வாட்டர் கிவிங் இட் அ டெலிஷியஸ் ஃப்ளேவர் முன்னாடிலாம் விறகடுப்பு தான் வச்சுருப்பாங்க ட்விக்ஸ் அப்படின்னா சுள்ளின்னு சொல்லுவாங்க அதெல்லாம் வச்சு அதை எரிய விட்டு அது மேலே பாட் வச்சு தண்ணியை கொதிக்க வச்சிட்ருந்துருக்காரு அப்படி இருக்கும்போது அந்த ட்விக்ஸில் இருந்து சில லீவ்ஸ் அந்த வாட்டரில் விழுந்துருச்சான் அதுவும் சேர்ந்து தண்ணியோடு நல்லா கொதித்து ஒரு நல்ல ஒரு டெலிஷியஸ் ஃப்ளேவர் கிடச்சிருக்கு அந்த தண்ணிக்கு இட் இஸ் செட் தேவர் டீ லீவ்ஸ் அந்த மாதிரி அந்த கொதிக்கிற தண்ணியில் விழுந்த லீவ்ஸ் தான் டீ லீவ்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க டெல் அண்ட் அதுதர் ஸ்காஃப்ட் பிராஞ்சோல் எனக்கு இன்னொரு கதை சொல் அப்படின்னு பிராஞ்சோல் கேட்குறான் ஸ்காஃப்ட் அப்படின்னா பிராஞ்சோலுக்கு இதில் எந்த இன்ட்ரெஸ்ட்டுமே இல்லை ஓ இப்படிலாம் கதை இருக்கா எங்கே இன்னொரு கதை சொல்லி பார்ப்போம் அப்படின்ற மாதிரி கேட்குறான் வி ஹவ் அன் இண்டியன் லெஜண்ட் டூ இந்தியாவில் கூட இந்த மாதிரி ஒரு கதை இருக்குது போதி தர்மா அண்ட் ஏன்ஷியன்ட் புத்திஸ்ட் அசட்டிக் கட் ஆஃப் ஹிஸ் லெட்ஸ் பிகாஸ் ஹீ ஃபெல் ஸ்லீப்பி டியூரிங் மெடிடேஷன்ஸ் போதி தர்மாவை பற்றி நம்ம எல்லாருக்கும் இப்போ நல்லாவே தெரியும் அவர் ஒரு பல்லவா பிரின்ஸ் அசட்டிக் அப்படின்னா சந்யாசி துறவி இவரோட கதையை நம்ம சூர்யா நடித்த ஏழாம் அறிவு படத்தில் பார்த்துருக்கோம் அவரை பற்றி என்ன கதை இருக்கு அப்படின்னா அவர் மெடிடேட் பண்ணும்போது அவரால் கான்சென்ட்ரேட் பண்ண முடியல தூக்கம் வந்துடுதுன்னு சொல்லி அவரோட ஐலிட்ஸை இமையை கட் பண்ணிவிட்டாராம் டென் டீ பிளான்ஸ் க்ரூ அவுட் ஆஃப் த ஐலெட்ஸ் அந்த கட் பண்ணி போட்ட இருந்து டென் டீ பிளான்ஸ் வந்ததான் தான் த லீவ்ஸ் ஆஃப் தீஸ் பிளான்ஸ் வென் பூட்டன் ஹாட் வாட்டர் அண்ட் ட்ரங்க் பேனிஷ்ட் ஸ்லீப் டீ குடித்தா தூக்கம் வராது இந்த கதை கொஞ்சம் நம்புகிற மாதிரி இல்லை அப்படின்னா கூட சைனாவில் இப்போது போதி தர்மாவுக்கு ரொம்ப மரியாதை இருக்குது அவர் ஒரு தமிழர் அப்படிங்கிறதுக்கு நம்மெல்லாம் கண்டிப்பாக பெருமைப்படணும் டீ எப்படி குடிக்க ஆரம்பிச்சாங்க அப்படிங்கிறதுக்கு நம்ம இப்போ ரெண்டு லெஜண்ட் பார்த்தோம் ஒன்று அந்த சைனீஸ் எம்பரரோடது இன்னொன்று போதி தர்மாவோடது டீ வாஸ் ஃபர்ஸ்ட் ட்ரங்க் இன் சைனா ராஜ்வீர் ஆடட் டீ மொத மொதல் எங்கே குடிக்க ஆரம்பித்தாங்கன்னா சைனாவில் தான் குடிக்க ஆரம்பிச்சாங்க அதுவும் எப்போன்னு பாருங்க ஆஸ் ஃபார் பேக்கர்ஸ் டூ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் பிசி அதாவது கிரைஸ்ட் பிறக்கிறதுக்கு டூ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் இயர்ஸ்க்கு முன்னாடியே சைனாவில் டீ குடிச்சிருக்காங்க இன்ஃபேக்ட் வேர்ட் சச்சஸ் டீ சாய் அண்ட் சீனி ஆர் ஃப்ரம் சைனீஸ் டீ சாய் சீனி இந்த வேர்ட்ஸ் எல்லாம் சைனீஸ் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க டீ கேம் டு யூரோப் ஓன்லி இன் சிக்ஸ்டீன்த் சென்ச்சுரி யூரோப்பில் எப்போ டீ குடிக்க ஆரம்பித்தாங்கன்னா சிக்ஸ்டீன்த் சென்ச்சுரியில் அதாவது ஃபிஃப்டீன் ஹண்ட்ரட் ஏடியிலேருந்து சிக்ஸ்டீன் ஹண்ட்ரட் ஏடி அந்த டைம்குள்ள தான் யூரோப்பில் டீ குடிக்க ஆரம்பித்தாங்க அண்ட் அண்ட் ட்ராங்க் மோர் இஸ் மெடிசன் தேன் ஆஸ் பெவரேஜ் ஒரு ட்ரிங்காக குடிக்காமல் அது ஒரு மெடிசனாக தான் அவங்க குடிக்க ஆரமிச்சாங்க ட்ரெயின் ஃபிளாட்டோ மரியானி ஜங்ஷன் ட்ரெயின் மரியாணி ஜங்ஷன்ல போய் நிக்குது ட்ரெயின் போகும்போது கண்டினியூஸா ஒரு சவுண்ட் ஒரு அதுதான் கிளாட்டர்னு சொல்றாங்க ட்ரெயின் நின்ன உடனே அவங்க அவங்க லக்கேஜ் எடுத்துட்டு அந்த பிளாட்ஃபார்ம்ல இருக்க கூட்டத்தை தாண்டி அவங்க போறாங்க பிராஞ்சோல்ஸ் பேரண்ட்ஸ் வர் வெயிட்டிங் ஃபார் தம் பிராஞ்சோலோட அப்பாவும் அம்மாவும் ஏற்கனவே அங்கே வந்து இவங்களுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்காங்க சூன் தேவர் ட்ரைவிங் டுவேர்ட்ஸ் தேக்கியாபாரி த டீ கார்டன் மேனேஜ் பை பிராஞ்சோல்ஸ் ஃபார் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து டிரைவ் பண்ணி அவங்க தேக்கியாபாரி அப்படிங்கிற இடத்துக்கு போகிறாங்க அங்கே இருக்க ஒரு டீ கார்டனில் தான் பிராஞ்சோலோட அப்பா மேனேஜராக இருக்கார் அண்ட் அவர் லேட்டர் த கார் வியர்ட் ஷார்ப்லி ஆஃப் த மெயின் ரோட் தி க்ராஸ் த கேட்டல் பிரிட்ஜ் அண்ட் என்டர் தேக்கியாபாரி டீ எஸ்டேட் அவங்க ஒன் ஹவர் நல்ல மெயின் ரோடில் போயிட்டு அப்புறம் திடீர்னு ஒரு ஷார்ப் டேர்ன் எடுத்து ஒரு சின்ன ரோடுக்குள்ளே போக ஆரம்பிக்கிறாங்க அங்கே ஒரு கேட்டல் பிரிட்ஜை அவங்க கிராஸ் பண்ணுறாங்க கேட்டல் பிரிட்ஜ் அப்படின்னா ஒரு சின்ன ரிவர் இல்லைன்னா ஸ்ட்ரீம் சில சமயம் சாக்கடை மேலே கூட ஒரு சின்ன பிரிட்ஜ் மாதிரி கட்டி வச்சிருப்பாங்க அதுதான் கேட்டல் பிரிட்ஜ் அதை க்ராஸ் பண்ணி அவங்க தேக்கியாபாரி டீ எஸ்டேட் போகிறாங்க ஆன் போத் சைட்ஸ் ஆஃப் த கிராவல் ரோட் ஏக்கர் அப்பான் ஏக்கர் ஆஃப் டீ புஷஸ் ஆல் நீட்லி ப்ரூன்ட் டு த சேம் ஹைட் கிராவல் ரோடு அப்படின்னா சின்ன சின்ன கல்லாம் இருக்கிற ஒரு ரோடு மேல அவங்க போயிட்டு இருக்காங்க ப்ரூன் அப்படின்னா செடியெல்லாம் கட் பண்ணி நீட்டாக வச்சிருக்க ப்ரூனிங் ஸோ அங்கே இருக்க டீ புஷஸ்லாம் எப்படி இருக்கு அப்படின்னா சேம் ஹைட்டில் அழகாக நீட்டாக அதை ப்ரூன் பண்ணி வச்சிருக்காங்க குரூப்ஸ் ஆஃப் டீ ப்ளக்கர்ஸ் வித் பேம்பூ பாஸ்கெட்ஸ் ஆன் தேர் பேக்ஸ் வேரிங் பிளாஸ்டிக் ஏப்ரன்ஸ் வ ப்ளக்கிங் த நியூலி ஸ்ப்ரவுட்டட் லீவ்ஸ் அந்த டீ புஷஸஸ்க்கு நடுவில் நிறைய டீ ப்ளக்கர்ஸ்லாம் இருக்காங்க அவங்க முதுகு பக்கமாக பேம்பூ பாஸ்கெட் இருக்குது அவங்கெல்லாம் பிளாஸ்டிக் ஏப்ரன் போட்டிருக்காங்க ஏப்ரன் அப்படிங்கிறது நம்ம போட்டிருக்க ட்ரெஸ் கரப்படாமல் இருக்கிறதுக்காக போடுறது அவங்கெல்லாம் நியூலி ஸ்ப்ரவுட்டட் லீவ்ஸை ப்ளக் இருந்தாங்க டீ லீவ்ஸில் பார்த்தீங்கன்னா புதுசாக வந்து அந்த குட்டி குட்டி இலையை தான் பறிப்பாங்க ஏன்னா அதுதான் டீக்கு நல்லாயிருக்கும் இலை பெருசாயிட்டா அதை பறிக்க மாட்டாங்க

தேர்ட் ஃப்ளஷ் அதாவது அந்த ஸ்ப்ரவுட்டிங் பீரியட் இலையெல்லாம் துளிர்த்து வருது இல்லையா ஸ்ப்ரிங்கில் அப்போ பறிக்கிறது தான் ஃபர்ஸ்ட் ஃப்ளஷ் இப்போ சமர்ல அவங்க பறிக்கிறது செகண்ட் ஃப்ளாஷ் அப்புறம் ஆட்டம்ல ஒன்று பறிப்பாங்க அதுதான் தேர்ட் ஃபிளாஷ் மேல இருந்து அந்த ஜூலைக்குள்ள அவங்க பறிக்கிறாங்க இல்லையா அதுதான் செகண்ட் ஃபிளாஷ் அந்த செகண்ட் ஃபிளாஷ் டீ தான் பெஸ்ட் குவாலிட்டி டீ அதோட டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு ராஜ்வீர் சொல்றான் இந்த மூணு ஃப்ளாஷ்க்கும் என்ன வித்தியாசம்னு பாத்தீங்கன்னா டீயோட குவாலிட்டி ஃபர்ஸ்ட் ஃபிளஷ் எல்லாம் ஏலத்துல விடுவாங்க செகண்ட் எல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணிடுவாங்க நம்ம கடைக்கு வரதெல்லாம் தேர்ட் ஃபிளஷாக தான் இருக்கும் யூ சீம் டு ஹாவ் டன் யோர் ஹோம் ஒர்க் பிஃபோர் கம்மிங் பிரான்ஜோல்ஸ் ஃபாதர் இன் சர்ப்ரைஸ் பரவாயில்லையே வரதுக்கு முன்னாடியே எல்லாம் பண்ணி எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுட்டு வந்திருக்கா அப்படின்னு பிராஞ்சோலோட அப்பா சொல்கிறாரு பிரான்ஜோலோட அப்பா பேர் தான் மிஸ்டர் பருவா எஸ் மிஸ்டர் பருவா ராஜ்வீர் அட்மிட்டட் பட் ஐ ஹோப் டு லேர்ன் மச் மோர் வைல் ஆம் ஹியர் ஆமாம் மிஸ்டர் பருவா அப்படின்னு ராஜ்வீரும் ஒத்துக்கிறான் ஆனால் இந்த ஹாலிடேஸில் இங்கே தங்கியிருக்கும் போது இன்னும் நிறைய விஷயங்களை கற்றுக்குவேன் நம்புகிறேன் அப்படின்னு சொல்கிறான் in the lesson mood no videos hit the subscribe button keep the bell icon on like the video and share the video with your classmates and friends see you in next class